ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தேவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, இன்று ஆடி அமாவாசை என்று செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை. காக்கைக்கு எந்த உணவை வைத்தால் நம்முடைய குடும்பத்திற்கு நல்லது நடக்கும், இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க, இது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பதிவு. அதனால பதிவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம ஆடி மாதம் முழுவதும் இறை வழிபாட்டிற்கென்று செலவிடுவோம். அதிலேயும் முக்கியமாக சில நாட்களுக்கு பிரபஞ்ச சக்திகளின் ஆற்றல் அதிகமாக இருக்கும். அந்த வகையில தான் இன்று ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு எல்லோருமே செய்வீங்க. முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தால்தான் அவர்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்ற நிலைக்கு நம்மளை எடுத்து செல்லும்னே சொல்லலாம். அப்படியாகப்பட்ட உகந்த திதியாக வரக்கூடியது தாங்க இந்த அமாவாசை திதி. ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை திதி வரும், ஆனா ஆடி அமாவாசை அப்படின்றது ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள். இன்றைய தினத்துல நம்ம வீட்டுல இருக்கிறவங்க சில செயல்களை செய்தால் நல்லது, சில செயல்களை செய்யக்கூடாது. ஆன்மீக ரீதியாக இந்த ஒரு தகவலை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். முக்கியமா காகத்திற்கு ஒரு உணவு வைக்கணும், அந்த உணவு ஒரே ஒரு உணவு மட்டும் வைங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றுதல்களை ஏற்படுத்தும் அப்படின்றத கண்கூடாக நீங்க பார்க்கலாம். சரி, ஆடி அமாவாசை என்று செய்ய வேண்டியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன பார்த்துடலாம். ஒவ்வொரு விஷயத்திலுமே நமக்கு நல்லது நடக்கணும், தீமைகள் வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். அந்த வகையில தான் நமக்கு தெரியாமலேயே சில கஷ்டங்கள் வரும். அது எல்லாமே வராமல் இருப்பதற்கு ஆடி மாதத்துல இன்றைய தினம் அமாவாசை தினத்துல செய்யக்கூடாதவை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மாலை, நேற்று மாலை இந்த அமாவாசை திதி பிறந்து இன்று மாலை 5:40 வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது. அமாவாசை வழிபாடு செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி வீட்டு வாசல்ல கோலம் போட வேண்டாம். அப்படி கோலம் போடுகின்ற பழக்கம் இருக்கிறவங்க காவியில, அதாவது காவி பொடி இருக்கும் பாருங்க, அதுல சின்னதா கோலம் போட்டுக்கோங்க. இப்படி நீங்க அமாவாசை தினத்துல பின்பற்றினீங்கன்னா உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் அசைவம் சாப்பிடக்கூடாது. சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது நேத்தே வந்து இந்த அமாவாசை திதி பிறந்திருக்கு, அதனால நீங்க இன்றைய தினம் அமாவாசை அசைவ உணவு சாப்பிடாதீங்க. அடுத்தது, அமாவாசை திதி நேற்றே பிறந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அசைவம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இன்றைய தினத்துல தீட்டு வீட்டிற்கு நீங்க செல்லவும் கூடாது, துக்கமும் விசாரிக்க கூடாது. அமாவாசை திதி இருக்கின்ற நேரத்துல நகைகளை அடமானம் வைக்காதீங்க. யாரிடமும் கடனோ இரவலோ வாங்கக்கூடாது. கடைகளில் கூட இரவல் வாங்காதீங்க. நகம் வெட்டக்கூடாது. பெண்கள் தலைவிரி கோலமாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்று குழந்தைகளுக்கு தலைக்கு ஊற்றக்கூடாது. பெரியவர்களாக இருந்தால், அவர்களுடைய அம்மா அப்பா இருந்தால் நீங்கள் தலைக்கு குளிக்கக்கூடாது. முக்கியமாக எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது. முடி வெட்டக்கூடாது. வெறும் நெற்றியுடன் பெண்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அமாவாசை திதியில பிரபஞ்சத்தோட சக்திகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால யாருக்கிட்டேயுமே சாப சொற்களோ இல்லை பேச்சுவார்த்தைகள் கடும் கோபத்தோட பேசுவதோ இன்னைக்கு செய்யாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி அது வந்து பிரபஞ்ச சக்திகளின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் பொழுது அது எதிர்மறையாக போய் முடிஞ்சிடும். நம்ம கோபமா சில பேர்கிட்ட பேசணும்னா சாபம்லாம் கொடுத்தோம்னா இதெல்லாம் செய்யக்கூடாத செயல்கள். அதனால இது எல்லாமே இன்று தவிர்த்துருங்க. சரி, என்னென்ன செய்யலாம் அப்படின்றதுனால, ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை காகத்திற்கு சிறிதளவு அந்த உணவை எச்சில் படாமல் எடுத்துகிட்டு போய் வைங்க. நம்முடைய இறந்த முன்னோர்கள் நினைத்து அவர்களுக்கு வாழை இலை வைத்து படையலிட்டு வழிபாடு செய்வீங்கன்னா ரொம்பவும் நல்லது. அவர்களுடைய ஆசீர்வாதி நமக்கு கிடைக்கும். வசதி இல்லை அப்படின்றவங்க உங்களால் முடிந்த அளவுக்கு என்ன சமைத்து வைக்க முடியுமோ அதை சமைத்து வைங்க. அது கூட சேர்த்து சிறிதளவு கருப்பு எல் கலந்து காகத்திற்கு உணவாக வைங்க. பொதுவாகவே சனிக்கிழமைகளில் இந்த மாதிரி கருப்பு எல் கலந்த உணவை காகத்திற்கு வைக்கும் பொழுது நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இருந்தால் நீங்கும். அதே மாதிரி முன் கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிச்சதுன்னா கடன் தொல்லைகள் குறைவதை கண்கூடாக பார்க்கலாம்.
குடும்பத்துல ஏதாவது காரிய தடைகள் சுபகாரிய தடைகள் இருந்துட்டே இருந்ததுன்னா அதுவும் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அப்போ இந்த அமாவாசை திதியிலையும் அதை நம்ம பின்பற்றும் பொழுது இந்த எல்லா நன்மைகளும் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அவர்களுடைய அருள் இருந்தாதான் நமக்கு எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் நீங்கி வாழ்க்கையில ஒரு நலமான முன்னேற்றமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லும் பெண்களாக இருந்தாலும் சரி, இன்று ஞாயிற்றுக்கிழமை வேலை இருக்காது, சில பேர் வேலைக்கு போனீங்கன்னா நான் சொன்ன இந்த விஷயங்களில் எல்லாமே கவனம் செலுத்துங்க. இதை எல்லாமே முறையாக பின்பற்றி இன்றைய வீட்டில் மாலை நேரம் 5 மணி 40 நிமிடத்திற்கு மேலே நித்திய பூஜையை செய்ய ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷமான ஒரு சூழ்நிலை நிலவும், அஷ்ட ஐஸ்வர்யமும் சேரும். கல்லுப்பில் சில பொருட்களை வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கேன். அந்த வழிபாடு எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம சேனலில் பதிவு இருக்குது. தெய்வீக எண்ணங்களில் அந்த பதிவுகளை கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த அமாவாசை சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. விஷ்ணு தரிசனமும் சிவபெருமானுடைய தரிசனமும் தவறாமல் செய்யணும். அதே மாதிரி பெண் தெய்வங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். அப்போ பெண் தெய்வ சக்தியை இன்றைய தினம் தவறாமல் வழிபடணும். அம்பாள் வழிபாடும் இன்றைய தினத்துல நீங்க செய்யலாம். மத்திய நேரத்திற்குள்ள இந்த முன்னோர்களுடைய கடமைகள் எல்லாமே முடிச்சுவிட்டு அதற்கப்புறமா இந்த விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நீங்களும் நிம்மதியான சந்தோஷமான அஷ்ட ஐஸ்வர்யத்தோடு இருக்கின்ற வாழ்க்கையை வாழலாம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.